26 ஆகஸ்ட் பேங்க் ஹாலிடே முன்னிட்டு இன்று ஓவியோ அரினா மற்றும் AXS வெப்சைட்டில் மாத்திரம் அதிரடி ஃபிளாஷ் சேல்ஸ். வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் கார்த்திகை உற்சவம் நேற்று மாலை வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரக் கூட்டம் ஒன்று கீரிமலை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சரும் யாழ் மாவட்ட ஐக்கியசிய கட்சியினுடைய அமைப்பாளருமாகிய திருமதி விஜயகலா மகேஸ்வரன் அம்மையார் அவர்கள் அமைத்துக் கொண்டிருப்பதை யாவரும் அறிவீர்கள். நான் அதுக்கு பொறுப்பான உத்தியோகத்தின் அடிப்படையில் எனது கோரிக்கையின் பிரகாரம் அந்த காசு ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சரால் வழங்கப்பட்டது. அப்போ அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் தற்போதுப்பட்டது. அத்தோடு அந்த அங்கே அந்த பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களை சந்தித்து ஜனாதிபதி இளைஞர் சபை உத்தியோகத்தர் யுவராஜ் அவர்களே மற்றும் முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சர் திருமதி விஜயலா மகேஸ்வரன் அம்மையார் அவர்களே மற்றும் என்சிஆர் கட்சி உறுப்பினர்களே, இளைஞர் சபைகள் அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே கடந்த 2 வருடத்திற்கு முன்னைய காலம் நீங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் உடனே நீங்கள் அடிக்கடி அந்த நியூஸில் நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் இதிலே நிம்மதியாக இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த இன்று ஜனாதிபதியாக வேட்பாளராக களமிறக்க
களமிறக்கி இருக்கின்ற கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான். அவருக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கூற வேண்டும். அவர் கடந்த காலங்களிலே செய்து நிரூபித்து காட்டியிருக்கின்றார். இனிமேல் அடுத்த 5 வருடங்களிலே என்ன செய்ய போகிறார், இந்த இளைஞர் ஜுவதிலிருக்கான வேலைவாய்ப்பை எப்படி கொடுக்க போகிறார், இந்த நாட்டை எப்படி அபிவிருத்தி பாதையிலே கொண்டு வர போகின்றார், இந்த மக்களுக்கு எப்படி பாதுகாக்க போகின்றார் என்பதை அவர் அடுத்த 5 வருட காலங்களிலே உங்களுக்கு செய்து காட்டுவார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் கடந்த 2 வருடங்களிலே இந்த நாட்டை, அதாவது குறுகிய காலத்திலே அவர் கட்டி எழுப்பியிருக்கின்றார், இந்த நாட்டு மக்களை பாதுகாத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 3 வருட காலங்களாக இந்த நாட்டிலே இந்த கொரோனான்ற கொடிய நோய் காரணமாக இந்த நாங்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்டிருக்கின்றோம், டொலரிலே வீழ்ச்சி கண்டிருக்கின்றோம். கடந்த கால ஆட்சியில் இருந்த அரச தலைவர்கள் அதாவது பணத்தை அச்சடித்து நாட்டை வங்குரோத்திலே கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர் இந்த நாட்டை கைப்பற்றி 2 வருட காலமாகவும் எந்த விதமான பணத்தை அச்சடிக்கவில்லை. ஆகையால் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை குறுகிய காலத்தில் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த கிராமம், இந்த பிரதேசம், இந்த மாவட்டம், இந்த மாகாணம் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால், அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் இப்படியான அரச தலைவர்களை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். ஆகையால் தான் நான் கடந்த காலங்களில் 2 தடவை பாராளுமன்றத்தில் இருக்கின்றேன். பலவிதமான அமைப்புகளுக்கு நான் அரச பணத்தை வழங்கி இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் கோயில்களுக்கு வழங்கி இருக்கின்றோம், பாடசாலைகளுக்கு வழங்கி இருக்கின்றோம், அதே போல இளைஞர்களுக்கு மைதானங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம், வீதிகளை புனரமைத்திருக்கின்றோம், வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இளைஞர்கள் சரியான பாதையிலே வழிகாட்டுவதற்கு உரிய உபகரணங்கள் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த இறுதி யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வேளைகளில் உங்களுக்கு தெரியும், இறுதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த இளைஞர் ஜுவதிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை அறிவதற்காக கிறிஸ் பூதங்களை கொண்டு வந்தார்கள். எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே நாங்கள் அந்த வாள்வெட்டுகளை கொண்டு வந்தார்கள். அதுக்கும் அப்பால் கஞ்சாவை இந்த நாட்டு இந்த மாகாணத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். அங்கே இந்த இளைஞர்களை பிள்ளையான வழியிலே வழிகாட்டி இருந்தார்கள் கடந்த கால அரச தலைவர்கள். இதை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று இந்த ஜனாதிபதியின் ஊடாக சில வேலை திட்டங்கள் ஜனாதிபதி இங்கே செய்து வருகின்றார். அவர் அதை எடுத்த முடிவு இந்த இளைஞர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி மைதானங்களை புனரமைத்து கொடுத்து இவர்களை சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாகவும் எதிர்கால சிறந்த தலைவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்று சில அபிவிருத்தி பணிகளை தன்னுடைய ஆட்சி காலத்திலே செய்திருக்கின்றார். அவருடைய வரலாறு, அவர் பாராளுமன்றத்துக்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினராகவும் அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் சபாநாயகராகவும் அதற்கப்பால் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் அவர் ஆண்டு காட்டியிருக்கின்றார், வரலாறு படைத்திருக்கின்றார். ஆகையால் அவர் ஒரு தேசிய தலைவராக இந்த நாட்டிலே சிறந்து விளங்குகின்றார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சுயேட்சையாக களமிறக்கி இருக்கின்றார்கள் இந்த கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை. எதிர்வரும் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றன. அதற்கு முதல் உங்களுடைய அரச உத்தியோகத்திற்கான போஸ்டல் வாக்கெடுப்பு, தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. 6, 7, 8 தேதிகளில் உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை உங்களுடைய அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து செயற்பட்டு வாக்களியுங்கள். உங்களுடைய அதாவது சம்பளத்தை அவர் இந்த கடந்த அமைச்சரவையிலே கூட்டி கொடுத்திருக்கின்றார். கடந்த காலங்களில் 3 வருட காலமாக எந்த ஒரு அரச உத்தியோகத்தருக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை, அதாவது அதிகரிக்கப்படவில்லை. இந்த முறை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வாக்குகளை 6, 7, 8 தேதிகளிலே தபால் மூல வாக்குகளை கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். உங்களுடைய வாக்குகளை அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி, அதில் தவறவிடப்பட்டவர்கள் 8, 9, 10, 11 தேதிகளிலே அவர்களுக்கு விசேட தினமாக 2 தினங்கள் ஒழுங்கமைக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தினங்களிலும் போய் உங்களுடைய வாக்குகளை வாக்களிக்கலாம். கிட்டத்தட்ட 7,50,000 அரச உத்தியோகத்தர்கள் வாக்களிக்கின்றீர்கள் தபால் மூல வாக்குகளை. அனைத்து வாக்குகளையும் உணர்வுபூர்வமாக நீங்கள் எப்படி உங்களுடைய வேலைகளை எப்படி நீங்கள் செய்கிறீர்களோ அதே போல் இது எங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது, பெரிய கடமை இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் எங்களுக்கு இந்த தமிழ் பேசுகின்ற மக்களை, சிறுபான்மையான இன மக்களை எப்படி மதித்திருக்கின்றார், எப்படி அவர்களுக்கான தீர்வுகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றார், பேச்சுவார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றார். எங்களுடைய நாங்கள் எப்படி உணர்வுபூர்வமாக நாங்கள் மதித்திருக்கின்ற எங்களுடைய வடக்கு கிழக்கு ஆண்ட தலைவரை எப்படி அவர் மதித்தவர், அதை பேச்சுவார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றார். ஆகையால் நாங்கள் 2005 விட்ட பிள்ளையை மீண்டும் விடாது, மீண்டும் நாங்கள் வீதிக்கு செல்லாது உங்களுடைய பொன்னான வாக்குகளை
தபால் மூல வாக்குகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் அளிக்கின்ற நேரடியாக சென்று அளிக்கின்ற வாக்கு எதிர்மறும் இது அடுத்த மாதம் செப்டம்பர் 21ஆம் தேதி அளிக்கப்படுகின்ற தேர்தலிலே கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். உங்களுடைய வாக்குகளை ஒவ்வொருத்தரும் அதிகாலை 8 மணிக்கே சென்று 9 மணிக்கு முதல் வடக்கு மாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னர் வவுனியா மாவட்டத்திலே அனைத்து உங்களுடைய முழு உறவுகளும் ஒன்றிணைந்து இந்த வாக்கு நாங்கள் தேசியத்துக்காக இடுகின்ற வாக்கு, தமிழ் மக்களுடைய தீர்வை உறுதிப்படுத்துகின்றதுக்காக அளிக்கப்படுகின்ற வாக்கு என்று நினைத்து இதற்கு மேலே உங்களுக்கு ஒரு தேசியத்துக்காக இங்கே உங்களுடைய கொள்கைகளுக்காக கதைக்கிறதுக்கு எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் இல்லை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். முழு கட்சிகளும் சின்ன பின்னமாகி 12 கட்சி 24 கட்சியாக நிற்கின்றது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே 36 கட்சியிலே அவர்கள் சுயேட்சை அது இதன்றி அன்னாசி பழம் வாழைப்பழம் மாங்காய் தேங்காய் என்று பல சின்னங்களில் வீட்டிலிருந்து விளக்கிலிருந்து மானிலிருந்து புலியிலிருந்து முழு சின்னங்களிலும் போட்டியிட இருக்கின்றார்கள். அனைத்து வாக்குகளையும் இந்த தலைவருக்கு கொடுத்து இவர் மூலம் நேரடியாக வடக்கிலிருந்து கிழக்கில் நீங்கள் தலைவரோடு பேசி உங்களோட தீர்வு தொடக்கம் அபிவிருத்தி இளைஞ ஜோதிலுக்கான வேலைவாய்ப்பு உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கடந்த காலங்களில் தெரியும். கடந்த கால அரச தலைவர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த பயங்கரவாதிகள் என்று கூறி என்ன செய்தார்கள், அப்பாவி இளைஞர்கள் ஜோதிகளை கொண்டே அடைத்தார்கள். அதையெல்லாம் நாங்கள் இடைநிறுத்தியது எங்களுடைய நல்லாட்சி காலத்தில் தான். ஆகியால் உங்களுடைய வாக்குகளை பொன்னான வாக்குகளை எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி வாக்களிக்கும்படி கூறி இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்து இந்த கூட்டத்தை ஒழுங்கமைத்து தந்த தலைவர் ஜுவராஜ் அவர்களுக்கும் சம்மேளன தலைவர் அவர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் நன்றி கூறி வடக்குகளுக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தினர் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இணைந்து நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தனர். முக்கிய காரணமாக இருப்பது எமது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமானது 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் என்றது சர்வதேசம் பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. அன்றைய நாளிலே எமது உறவுகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நீதி கோரும் நாளாக அன்றைய நாளை நாங்கள் பிரகடனப்படுத்தி இந்த எதிர்வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு இணைந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ் மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி திருகோணமலை மாவட்டத்திலும் இப்பேரணியை செய்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். எனவே அந்த பேரணிக்கு சிவில் சமூகங்களாக ஆதரவு வழங்குவதற்காக அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக போராடி வருகின்ற குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் கூட்டமைப்பினரும் தீவக விருட்சமும் கடற்றொழிலாளர் சங்கமும் எமக்கு பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் இந்த ஆதரவினை வழங்கியிருக்கின்றவர்கள் அவர்களின் ஊடக சந்திப்பும் நிகழும். அத்தோடு எமது வடமாகாணத்திலே ஆரியகுல சந்தியில் ஆரம்பித்த இப்பேரணியானது முனியப்பர் வளாகத்தை சென்றடையும். நிறைவு பெற்று அவ்விடத்திலே சர்வதேச சமூகத்திடம் மகஜர் கையளிக்கப்படும். எனவே அதற்கு அன்றைய நாளிலே எமது உறவுகளுக்கு எந்தவித நீதிகளும் கிடைக்கப்பெறாமல் எந்தவித உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கின்ற போது நாம் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக இருக்கின்ற போது அன்றைய தினமாவது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில் இணைக்கப்பட்ட தமிழர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு வடமாகாணத்திலும் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையிலும் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொள்கின்றேன். எனவே வடமாகாணத்தில் ஆரியகுல சந்தியில் நடைபெறுகின்ற பேரணிக்கு மத தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அரசியல் கைதிகளின் பெற்றோர்கள் கடற்றொழிலாளர் சங்கங்கள் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் வர்த்தகர்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கழகங்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள்கள் சகல ஊடகவியலாளர்களும் இதில் தவற அரசியல் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு
எமக்கான அன்றைய நாளில் எமது உரிமைக்காகவும் எமது நீதிக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற பேரணி போராட்டத்தில் இணைந்து அந்த பேரணியை வலுப்படுத்துமாறு மிகவும் அன்புரிமையுடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசேட கூட்டத்தில் முக்கிய பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்ட போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலே தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் பொதுச்சபையும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டமாக பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகளை எப்படி முன்னெடுப்பது என்பதை பற்றி தீவிரமாக ஆலோசித்து அது சம்பந்தமான முடிவுகளை எட்டியிருக்கிறோம். மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக, வடக்கு கிழக்கிலே பரந்துபட்ட அளவிலே எப்படி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது பற்றியதான தீர்மானங்களை நாங்கள் எட்டியுள்ளோம். தேர்தல் விஞ்ஞாபனம் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதனாலே இன்னும் வருகின்ற 2-3 நாட்களுக்குள் தேர்தல் விஞ்ஞாபனம் உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும். தேர்தல் விஞ்ஞாபனம் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பிரச்சார நடவடிக்கைகள் ஏற்கனவே பல மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த பிரச்சார வேலைகள் துவங்கி இருக்கின்றது. அதே போன்று கிளிநொச்சி, வவுனியா மாவட்டங்களில் நேற்றைய தினத்திலிருந்து பிரச்சார வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. நாளைய தினம் வேட்பாளர் அவர்களுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 தினங்கள் முழு கிளிநொச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி பேரணி நடைபெற இருக்கின்றது. அதே போன்று அடுத்த கட்டமாக அது அடுத்தடுத்த மாவட்டங்களும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக அதிகபட்சமான வாக்குகளை எடுப்பதை நோக்கமாக கொண்டு சகல விதமான பிரச்சார வேலைகளும் முடிக்கப்படப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு எல்லோரும் கூடி அதனை மிக வேகமாக முன்னெடுத்து செல்வதற்கான முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி கட்டமைப்பின் ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொது கட்டமைப்பும் பாராளுமன்றம் இணைந்து ஒன்றில் சந்திப்புகளெல்லாம் முடிவெடுத்தால் சந்திக்க வேண்டும், இல்லைன்னா அந்த சந்திப்புகளை கைவிட வேண்டும் மாதிரி ஒரு அப்படியான அழைப்புகள் வருகின்ற பொழுது அதை பரிசீலித்து ஒன்றிணைந்து அது கூட்டங்களில் கலந்து கொள்வது, இல்லை என்றால் கலந்து கொள்வது இல்லை என்பது போன்ற முடிவு நாங்கள் எடுத்திருக்கோம். அவ்வாறான ஒரு தேவையான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இடத்து, அப்படியான கோரிக்கைகள் வருகிற இடத்து நாங்கள் அந்த நேரம் அதைகளை ஆலோசித்து முடிவு செய்வதாக, கூட்டாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து முடிவெடுப்பதாக நாங்கள் தீர்மானித்தோம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையானவர்களே போட்டியிட்டு வெல்வார்கள், ஆனால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் நாங்கள் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக மாற்றப்படலாம் என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார். எங்களுடைய இந்த தொடர்ச்சியான எங்களுடைய உயிர்களுக்கு மேலான இந்த போராட்டமானது 2017 மாசி மாதம் 20 தொடங்கிய போராட்டம், வருகின்ற 2024-30-8 வெள்ளிக்கிழமை சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம், அந்த தினத்திலே நாங்கள் தொடங்கிய அதே முருகன் கோயில் வாசலிலே எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டத்துக்கான நீதி கோரலை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். இதில் பாதிக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற, தங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேணும் என்று கேட்கின்ற அனைத்து உறவுகளையும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்வதோடு, பல இடங்களிலே பல மாவட்டங்களிலே எங்களுடைய இந்த தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் கொண்டு சென்று இவ்வளவு காலமும் அதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதிலே சில வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் உண்மையாகவே தேசியத்தை விரும்புகின்றோம், தேசியத்தை நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றவர்கள் எங்களுடைய இந்த தூய்மையான உண்மைக்கு நீதிக்குமான போராட்டத்தை நலிவடைய செய்வதற்கு பல முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கின்றனர். எங்களுடைய இந்த கட்டமைப்பை கூட நலிவடைய செய்து அதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு பல வழிகளிலும் முயற்சிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் 10 எங்களுடைய உண்மையை நீதியை நிலைநாட்டுவதற்கு, எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை தேடுவதற்கு நாங்கள் ஒன்று கூட தயாராக இருக்கின்றோம். நாங்கள் தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டம் வருகின்ற 30 வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி கண்சாமி ஆலய முன்றலிலே ஆரம்பமாகி மீனாட்சி அம்மன் கோவில் அடியிலே நிறைவடையும்.
அதற்காக பாதிக்கப்பட்ட அனைத்து உறவுகளும் எங்களோடு இணைந்து தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த உறவுகளும் அந்தந்த மாவட்டங்களிலே அவர்கள் அதை செய்ய விரும்பினாலும், ஆனால் நாங்கள் தொடங்கிய இந்த இடத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இவ்வளவு காலமும் இந்த இடத்திலே தொடர்ச்சியான போராட்டத்தை ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி மேற்கொண்டு வருகின்றோம். ஆகையால் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் அன்றும் கிளிநொச்சி கந்தசாமி ஆலய வாசலிலே நாங்கள் ஒன்று கூடி பெருமளவிலான எங்களுடைய அந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை உலகறிய செய்வதற்கு அனைத்து உறவுகளையும் பலதரப்பட்ட அமைப்புகளையும் கிராம மட்ட அமைப்புகளையும் பொது அமைப்புகளையும் வர்த்தக சங்கம், ஆட்டோ சங்கம், போக்குவரத்து கழகங்கள், ஏனைய அமைப்புகள், அரசு தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளையும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு வலி சேர்க்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட இளைஞர் கழகங்கள் உட்பட விளையாட்டுக் கழகங்கள் உட்பட அனைவரும் எங்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு உங்களோடு சேர்ந்து வாழ்ந்து படித்து ஒன்றாக இருந்து இன்றைக்கு காணாமலாக்கப்பட்ட அந்த ஜனாதிபதி தேர்தலே வந்து எங்களுக்கு அதால் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழருக்காகவும் வாக்களிக்கிறதுக்குத்தான் நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். அது பல நாட்களாக பல மாதங்களாக பேசப்பட்டு ஒரு பொது வேட்பாளரை நியமித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பொது வேட்பாளரையும் ஏற்றுக்கொள்வதற்கு கட்சிகளுக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கிறது. மக்களுக்குள்ளேயும் ஏற்றுக்கொள்ளுவோமா வேண்டாமா என்று அந்த ஒரு ஒரு நோக்கு இருக்குது. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு போட்டு என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி மக்களிடமே இருக்கிறது. உண்மையாகவே மக்கள் எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும். பெரும்பான்மை இனத்தவர்கள் தான் இதிலே போட்டியிடுவார்கள். அவர்கள் தான் ஒரு ஜனாதிபதியாக வர முடியும். இருந்தும் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாக்குகளையும் ஒரு தமிழனுக்கு போட்டு அதிலே பேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஏதாவது நாங்கள் ஒரு எங்களுடைய ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து அதில் பேரம் பேசி அந்த வாக்குகளை ஒருவருக்கு கொடுக்கலாம் என்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் எங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை. இருந்தும் நாங்கள் இந்த போராட்டங்கள் எங்களுடைய பெறுமதியான பிள்ளைகளை காணாமலாக்கப்பட்டு தெருவுக்கு வந்த பிறகு நாங்கள் நிறையவே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்களும் விரும்புகின்றோம் எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் ஒரு தமிழனுக்கு கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக தென்பகுதி பெரும்பான்மை இனத்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றவர்கள் எங்களோடு பேரம் பேச வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை மக்கள் உணர வேண்டும், மக்கள் தெளிவடைய வேண்டும். இவ்வளவு காலமும் நாங்கள் ஒவ்வொரு மாறி மாறி ஒவ்வொரு தரப்பினருக்கும் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மைந்தா கூடாதென்று மைத்திரிக்கு போட்டோம், மைத்திரி கூடாதென்று கோட்டபாயாவுக்கு போட்டோம். அப்படி மாறி மாறி போட்டு கொண்டு இருக்கிறமே ஒழிய எங்களுக்கான நீதியோ எங்களுக்கான ஒரு நாங்கள் ஜனநாயக முறையில் வாழக்கூடிய அந்த ஒரு அதிகார பகிர்வோ எங்களுக்கு கிடைக்கிறதில்லை. ஆகவே ஒட்டுமொத்த தமிழரும் நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய ஒரு தமிழனுக்கு போடுவோமாக இருந்தால் அவர்கள் பேரம் பேச வருவார்கள் என்ற ஒரு நோக்கம் எங்களிடம் இருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. நன்றி.